இந்நிலையில்தான் தம்பதியினர் என்று வீட்டில் இருந்தபோது இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் அகிலேஷ் தனது மனைவியை கடுமையாக தாக்கி அவரை தரதரவென இழுத்து வீட்டிற்கு வெளியே தள்ளினார் பின்னர் கூர்மையான ஆயுதத்தைக் கொண்டு ரஜினியை சரமாரியாகவும் தாக்கினார் இதில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டு காயங்களால் ரஜினி சம்பவ இடத்திலேயே விழுந்தார் அவர் இறந்த பின்னரும் ஆவேசம் தணியாத அகிலேஷ் ரஜினியின் தலையை உடலிலிருந்து துண்டாக வெட்டி எடுத்தார் பட்ட பகலில் அந்த தலையுடன் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்றார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வெட்டப்பட்ட மனைவியின் தலையுடன் காவல் நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்த அகிலேஷ் ராவத்தை வழியில் மறித்து கைது செய்தனர் இந்த சம்பவம் பரம்பங்கி மாவட்ட மக்களிடையே பெரும் பரபரப்பையும் உள்ளது